இன்னைக்கு குணாஸ் குசைனில் நான் வந்து மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறேங்க. அதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். மொதல் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாய் வச்சு. ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 2 போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுறேங்க. அவ்வளோதான், மசாலா ஜாமான்லாம் நிறைய வேணாம். சோம்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாய், எனக்கு வந்து கொஞ்சம் பழம் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன், சின்னது. அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கையளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த டேஸ்டெல்லாம் நல்லா வரும் உங்களுக்கு. ஃப்ரை பண்ணிடுங்க வெங்காயத்தையும். அப்புறம் இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் கலந்து கொஞ்சம் இந்த பூண்டு வாசனை போகணும், இஞ்சி பூண்டு வாசனை. எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், மட்டன் கைமா பண்ணி காட்டில் கொண்டு வந்திருக்கேங்க. எலும்பு இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக நல்லா கைமா பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கடையிலேருந்து. அதுவும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. அப்புறம் உப்பு, அதுக்கு மட்டனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் அதிலே வெந்துடும் உங்களுக்கு. மட்டன் சின்னதாக தானே இருக்குது, குக்கரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருங்க. தண்ணி வந்திருக்கு பாருங்கள், இந்த வெங்காயம் போட்டதுனால இந்த மட்டன்லேருந்து தண்ணி வந்திருக்கு. அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. உங்கள் காரம் தேவையானால் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி தெளிச்சுட்டு வைங்க, மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு அது, அதிலே வெந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஆற விட்டுறணும். ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றலாம். பாருங்கள் மிக்ஸியில் வச்சுருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துருங்க. எல்லாம் தண்ணி ஊற்றாதீங்க அரைக்கும்போது. நான் வேகும்போது கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போது பொட்டுக்கடலை பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா அது கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அது போடுறது நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக, ரொம்ப பெருசெல்லாம் வேணாம், உள்ளே வேகாது உங்களுக்கு. சின்ன சின்ன உருண்டையாக வைங்க. கொஞ்சம் வெடிப்பு வராமல் பார்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது, இல்லைன்னா வெடிச்சிரும். பாருங்கள், ஒரு 15 உருண்டை வந்திருக்கு எனக்கு. நான் சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன், எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி. அப்போ வேஸ்ட்டு தான் ஆகும் இந்த எண்ணெய்லாம். அதனால் சின்ன கடாயை 3 போடுறேன். கொஞ்சம் 3 போட்டு வறுத்து எடுத்துருங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா மட்டன் வரும் அந்த வாசனை அப்படியே இருக்கும், பச்சை வாசனை வரும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நீ 3 போட்டு எடுத்துருங்க. ஒரு பவுலில் எடுத்துடுறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெய் இருந்தால் அதில் உறிஞ்சிரும். பாருங்கள், இது நான் பிரேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.